اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ்வை புகழ்ந்து, அவன் தூதர் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும், அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை தூய்மையுடன் பின்பற்றி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. அல்லாஹ் இம் அனைவரிடமும் கேட்கின்ற ஒரு கேள்வி, வலக்கது எஸ்தர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தகிர். சிந்திப்பதற்கு அல் குர்ஆனை நாம் மிகவும் எளிமையாக்கி வைத்திருக்கின்றோம். உங்களிலே யாராவது படிப்பினை பெறக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். படிப்பினை பெறக்கூடியவர்களுக்கு இன்றைய இந்த ஜும்மா உபதேசத்தில் 43வது அத்தியாயத்தின் 30வது வசனம் முதல் 44வது வசனம் வரைக்கும் உள்ள அல்லாஹுடைய வார்த்தைகளை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். பல அடிப்படை உண்மைகளை சிந்திக்கின்றவர்கள் இலகுவாக அறிந்து கொள்ளும் பொருட்டு இந்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த வசனங்களிலிருந்து உங்களுடைய கவனத்தை முக்கியமான ஒரு அடிப்படையை நோக்கி சிந்திக்க தூண்டுவதே இந்த இன்றைய உபதேசத்தின் நோக்கமாகும். அல்லாஹ்வுடைய இந்த உபதேசம் ஒன்று அல் குர்ஆன். குர்ஆனுடைய சரியான விளக்கம் என்ன என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய அஸ்ஸுன்னா, இதனை திக்ர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது நினைவூட்டல், உபதேசம் என்ற கருத்தை தரக்கூடிய சொல் தான் திக்ர் என்பது. அல்லாஹ்வுடைய தண்டனைகள் நாம் அறிந்தவை. கடந்த காலங்களில் எத்தனையோ மனித சமூகங்கள் அழிக்கப்பட்டிருப்பது எங்களுக்கு தெரியும். நபியை பார்த்து அல்லாஹ் சில வசனங்களை இறக்கி வைத்தான். அதிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு மேலே வானத்திலிருந்து தண்டனையை உங்களுக்கு இறக்க முடியும் என்று அந்த பகுதியை அல்லாஹ் சொன்னதும் நபி அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள். யா அல்லாஹ், எங்களை பாதுகாத்து விடுவாய் என்று. அது மட்டுமல்ல, பூமிக்கு கீழே இருந்து உங்களுக்கு தண்டனையை கொண்டு வர முடியும் என்று அடுத்ததாக சொன்னான். நபி அவர்களும் அதிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். அவ் எல்பிஸக்கும் ஷியா, அல்லது உங்களை ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக அல்லாஹ் பிரித்து விடுவான் என்று தண்டனையிலே ஒரு வகையாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்போது நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக பிரிந்து செல்வதை விட ஏற்கனவே சொல்லப்பட்ட இரண்டு தண்டனைகளும் இலகுவானது என்று தெளிவுபடுத்தினார்கள். அதாவது வானத்திலிருந்து தண்டனை இறங்குவதை விட பூமியிலிருந்து ஏதேனும் அல்லாஹ்வுடைய தண்டனைகள் வருவதை விட நெருவழியிலே ஒன்றுபட்டு ஒரே சமூகமாக இருந்து சுவனம் செல்வதற்கு பதிலாக பல கூட்டங்களாக பிரிக்கப்பட்டு விடுவார்கள் என்றால் அது மிக மோசமானது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும்.
இங்கே நான் சுட்டிக்காட்டிய இந்த குர்ஆன் வசனங்கள், இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற இதனைவிட பெரிய ஒரு தண்டனை அல்லாஹ் எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றான். அதன் இறுதியிலே, அதாவது 43வது அத்தியாயத்தின் 44வது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்கள் என்று நான் நினைவுபடுத்தினேன். அதன் இறுதி வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்றால், நபியை பார்த்து சொல்லுகின்றான். இறுதி இரண்டு வசனங்களை நாம் எடுத்து பார்க்கலாம். வஸ்தம்ஸிக் பில்லதி ஊஹிய இலைக இன்னக அலா சிராத்தி முஸ்தகீம், உங்களுக்கு வழிமூலம் இறக்கப்பட்டதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக நீங்கள் நேரான வழியில் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் நற்சான்றிதழ் வழங்குகின்றான். வழிமூலம் இறக்கப்பட்டது அல் குர்ஆனையும் சுன்னாவையும் தவிர வேறு ஒன்று இல்லை என்பது சிறு பிள்ளைகள் கூட அறிந்த விடயம். அந்த வழியை பின்பற்றக்கூடிய நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு வழி மூலம் இறக்கப்பட்டதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நேர்வழியில் இருக்கின்றீர்கள். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த வழி மூலம் இறக்கப்பட்டது இருக்கின்றது, இது உமக்கும் உம்முடைய சமூகத்தினருக்கும் நல்லுபதேசமாகும். எதிர்காலத்திலே உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த நல்லுபதேசம் குர்ஆனும் சுன்னாவும், அதுதான் நேர்வழி, அதனை பின்பற்றுகின்றவர் நேர்வழி இருக்கின்றார் என்றெல்லாம் சொன்ன அல்லாஹ், இது உங்களுக்கும் உங்களுடைய சமூகத்திற்கும் நல்லுபதேசம், எதிர்காலத்திலே உங்களிடம் அல்லாஹ் கேட்பான், என்னுடைய நேர்வழி வந்தது, அதனை தெளிவாக உங்களுக்கு எட்டி வைக்கப்பட்டது, உங்களுடைய மொழியிலே அதன் விளக்கம் சொல்லப்பட்டது, இத்தனைக்கு பிறகும் அந்த நேர்வழியை நீங்கள் பற்றி பிடித்தீர்களா? நீங்கள் நபியாக ஏற்றுக்கொண்ட முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் உங்களுக்கு சொன்ன அதே வசனம் அதே அல் குர்ஆனிலே காணப்படுகின்றது, அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட வழியை தவிர வேறொன்றை நான் பின்பற்றுவதில்லை என்ற அந்த நபி கூட சொன்னார்கள். எனவே நீங்கள் அந்த வழியை பின்பற்றினீர்களா என்று நபியும் கேட்கப்படுவார்கள், நபியுடைய சமூகமும் கேட்கப்படும். இது ஒரு அடிப்படை, இந்த வசனங்களிலே நாம் பார்க்கக்கூடிய அடிப்படை. இப்போது நாம் ஆரம்பத்திலே சொன்னோம், அல்லாஹ்வுடைய தண்டனைகள் இந்த உலகிலும் அந்த தண்டனைகள் எம்மை வந்து அடைந்துவிடக் கூடாது, குறிப்பாக மர்மையிலே அல்லாஹ்வுடைய தண்டனைகளிலே நாம் மாட்டிக்கொள்ளக் கூடாது. இந்த இடத்தில் இன்னும் ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த அளவு தூய்மையோடு உறுதியாக வழியை பற்றி பிடிக்கின்றோமோ அவ்வாறு நடக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு சோதனைகள் வரும். எங்களுடைய பாசையில் சொல்வதென்றால் கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழிவுபடுத்தல்கள், இப்படி பல சோதனைகளை அனுபவிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அளவற்ற அருளாளனான அந்த அல்லாஹ் இதே விடயங்களை முஸ்லிம் அல்லாமல் இருந்து வகையை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்ற அந்த கொள்கையிலே இல்லாமல் வெளியிலே இருந்து ஒருவனுக்கு இது ஏற்பட்டால் இது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தண்டனை என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. இதனையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வகையை உறுதியோடு தூய்மையோடு பின்பற்றுகின்ற ஒரு முஸ்லிம் பிரச்சனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்களை எதிர்நோக்குகின்ற போது அது அவனுக்கு சோதனையாக இருக்கின்றது. அதே விடயம் இந்த நேர்வழியை ஏற்று தூய்மையோடு அதனை பின்பற்றும் பாக்கியம் கிடைக்கப் பெறாதவர்கள் அவர்களுக்கு தண்டனையாக இது கொடுக்கப்படுகின்றது என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. இவற்றை நாம் ஹதீஸிலே காணலாம். இப்போது அல்லாஹ்வுடைய தண்டனை கடந்த காலங்களிலே எத்தனையோ சமூகங்கள் வானிலிருந்து கல்மலை பொழிவிக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள்,
பூமியிலிருந்து நீரூற்றுக்கள் வந்து வெள்ள பெருக்கினால் அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு காற்று, பலமான காற்றை கொண்டு, சப்தத்தை கொண்டு அவர்களை அழித்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்படி பல தண்டனைகளுக்கு மத்தியில் இன்றைய உபதேசத்தில் உங்களுடைய சிந்தனையை நாம் திருப்ப விரும்புகின்ற விடம், அல்லாஹ்வுடைய மிக மோசமான ஒரு தண்டனையை பற்றி இந்த வசனங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், வமன் யாஷு அன் திக்ரி ரஹ்மான், திக்ரி என்பதை நாம் மேலே தெளிவுபடுத்தினோம். குர்ஆனும் சுன்னாவும் அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய நல்லுபதேசம், ஒவ்வொரு மனிதனும் பின்பற்ற கடமைப்பட்ட வாழ்க்கை முறை. இப்போது அல்லாஹ் சொல்லுகின்றான், நன்றாக இந்த வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். 43வது அத்தியாயத்தின் 36வது வசனம், வமன் யாஷு அன் திக்ரி ரஹ்மான், ரஹ்மானுடைய நல்லுபதேசம், அதாவது குர்ஆனும் குர்ஆனுக்கு விளக்கமான சுன்னாவும், இந்த இரண்டிலும் கவனம் செலுத்தாமல், அதிலே என்ன இருக்கின்றது என்று படித்து தெரிந்து கொள்ளாமல், அதன் அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய வரம்புகளுக்கு உள்ளே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய இந்த உபதேசத்தை புறக்கணிக்கின்றார்களோ, நுகையத் லஹு ஷைத்தானன், அவருக்கு நாம் ஒரு ஷைத்தானை ஏற்பாடு செய்து விடுவோம். ஃபஹுவ லஹு கரீன், அந்த ஷைத்தான் அல்லாஹ்வுடைய உபதேசத்தை புறக்கணிக்கின்ற மனிதனுக்கு மிக நெருங்கிய நண்பனாக ஆகிவிடுவான். அல்லாஹ்வுடைய உபதேசத்தை புறக்கணிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற தண்டனையிலே ஒன்று, அல்லாஹ்வுடைய தண்டனையிலே மிக மோசமான தண்டனை, அல்லாஹ்வுடைய உபதேசத்தை புறக்கணிக்கின்றவனுக்கு ஒரு நெருங்கிய நண்பனை அல்லாஹ் கொடுக்கின்றான், அவன் ஷைத்தானாக இருப்பான். ஷைத்தான் என்ன வேலை செய்வான் என்பது அனைவருக்கும் தெரியும். ஷைத்தான் அல்லாஹ்விடம் சவால் விட்டு வந்தான், நீ என்னை சபித்தாலும் பரவாயில்லை, மறுமை நாள் வரைக்கும் எனக்கு ஆயுளை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடம் கேட்டான். அல்லாஹ்வும் கொடுத்து விட்டான். அதன் பிறகு ஷைத்தான் சொன்னான், உன்னுடைய நேரான பாதையிலே நான் உட்கார்ந்து கொள்வேன், உன்னுடைய அடியார்களில் ஒரு சிறு தொகையினரை தவிர ஏனைய அனைவரையும் நான் வலியெடுப்பேன். அதனைத்தான் அல்லாஹ் இங்கு சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய உபதேசத்தை புறக்கணிக்கின்றவர்கள், அதிலே கவனம் எடுக்காதவர்கள், அதனை படித்து அறிந்து கொள்ளாதவர்கள், அல்லாஹ்வுடைய வரம்புகளுக்குள்ளே தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாதவர்கள், ஷைத்தானை அல்லாஹ் நெருங்கிய நண்பனாக ஆக்கி விடுவான். அதன் பிறகு அந்த ஷைத்தானோடு சேர்ந்து கொண்டு இந்த அல்லாஹ்வுடைய உபதேசத்தை புறக்கணித்தவர்கள், ஏனையவர்களையும் நேர்வழியிலே செல்வதை இவர்கள் தடுப்பார்கள். இதனை விட முக்கியமான விடயம் என்னவென்றால், அல்லாஹ் சொல்லுகின்றான், இவ்வாறு ஷைத்தானோடு சேர்ந்து கொண்டு ஷைத்தானை நெருங்கிய நண்பர்களாக எடுத்துக்கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய நேர்வழியில் நடக்கக்கூடிய கூட்டத்தினரை அவர்கள் தடை செய்வார்கள். இதுவும் போதாக்குறைக்கு நாங்கள் நேர்வழியில் தான் இருக்கின்றோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். இதுதான் ஆக மோசமான அல்லாஹ்வுடைய தண்டனை. அல்லாஹ் தெளிவான நேர்வழியை எடுத்து சொல்லியிருக்கின்றான். நான் ஆரம்பத்திலே நினைவுபடுத்தினேன், அல்லாஹ் இந்த அல் குர்ஆனை சிந்திப்பதற்கு மிக இலகுவான முறையிலே அமைத்திருக்கின்றான். நீங்கள் சிந்திக்கின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அந்த அல் குர்ஆனிலே தெளிவான உண்மைகள் சொல்லப்பட்டதன் பிறகும் ஷைத்தானுடைய வழிகாட்டலால் நேர்வழியிலிருந்து தடம் புரண்டு செல்லுவார்கள். இயக்கங்கள் என்ற பெயரிலே பார்க்கின்றோம், தரியக்காக்கள் என்ற பெயரிலே பார்க்கின்றோம்,
மதுரபோல் என்ற பெயரிலே பார்க்கின்றோம். அரசியல் கட்சிகள் இன்னும் ஒரு புறத்திலே பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய முழுமையான வழிகாட்டல் இஸ்லாம் என்ற இந்த கொள்கை அரசியலையும் உள்ளடக்கி இருக்கின்றது. மார்க்கத்திலே இதுதான் சட்டம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்ட ஜமா கூட்டமைப்பு சுவனம் செல்லும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி தெளிவான உண்மைகள் சொல்லப்பட்ட வேதத்தை புறக்கணித்து ஷைத்தானை நெருங்கிய நண்பர்களாக ஆக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஏனையவர்களையும் நேர்வழியிலிருந்து தடுப்பார்கள், ஆனால் நாம் நேர்வழியிலே இருக்கின்றோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு காலம் வரும், அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹத்தா இதா ஜஅனா, எங்களுடைய நீதிமன்றத்தில் இவர்கள் அனைவரும் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். அப்போது இந்த ஷைத்தானால் வழிகெடுக்கப்பட்டு நேர்வழி என நினைத்துக் கொண்டு வழிகேட்டிலே சென்றவர்கள், குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகின்ற உண்மைக்கு புறம்பாக சென்றவர்கள், குர்ஆனிலும் ஹதீஸிலும் உண்மை இருக்கின்ற உண்மைகளை தெரிந்து கொண்டே அதனை புறக்கணிப்பதற்கு வேறு சில காரணங்கள் முன்வைக்கின்றார்கள். அது நான் இங்கே குறிப்பிட்ட அந்த முன்னைய வசனங்களிலே சொல்லப்படுகின்றன. இப்படி செய்தவர்கள் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் வந்ததும் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா லைத பைனி வ பைனக புஅதல் மஷ்ரிகைனி ஃபபிஸல் கரீன். மறுமையிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திற்கு சென்றதும் தான் இவர்கள் தமக்கு தாமே இழைத்துக் கொண்ட அநீதத்தின் விபரீதத்தை காணுகின்றார்கள். அப்போது அவர்கள் ஷைத்தானை பார்த்து சொல்லுகின்றார்கள், கிழக்குக்கும் மேற்கிற்கும் இடையிலே உள்ள தூரம் எனக்கும் உனக்கும் இடையிலே இருந்திருக்க கூடாதா? உலகிலே நெருங்கிய நண்பனாக உன்னை எடுத்திருந்தேன், ஆனால் நானும் நீயும் கிழக்கும் மேற்கும் போன்று தூரத்திலே இருந்திருக்க வேண்டுமே என்று அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் குற்றவாளியாக நிறுத்தப்படும் போது ஷைத்தானை பார்த்து இந்த மனிதன் சொல்லுகின்றான், அவன் கெட்ட நண்பன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்றைய தினம் உங்களுக்கு எந்தவித பிரயோஜனமும் அளிக்காது, நீங்கள் உங்களுக்கு நீங்களே அநீதமிழைத்துக் கொண்டீர்கள், எனவே நீங்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையில் பங்கு கொள்ளுங்கள், பங்கு கொள்ளக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய தண்டனைகளில் மிக மோசமான ஒரு தண்டனையாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். ஷைத்தானை ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நெருங்கிய நண்பனாக ஆக்கி விடுவான். இதே குர்ஆன் சொல்லுகின்றது, ஷைத்தான் என்பவன் நாங்கள் நினைப்பது போன்று ஜின் வர்க்கத்தில் மட்டும்தான் இருக்கின்றான் என்று நினைத்துவிடக் கூடாது. மினல் ஜின்னத்தி வன்னாஸ், ஷைத்தான் என்பவன் மனிதர்களிலும் இருக்கின்றான், ஜின்களிலும் இருக்கின்றான். எனவே எம்மை வழிகேட்டின்பால் அழைக்கின்றவர்கள், எங்களுடைய கண்களால் பார்க்கின்ற எங்களை போன்ற மனிதர்கள், அதிலும் விசேடமாக இன்றைய காலத்திலே அனுபவ ரீதியிலே நாம் பார்க்கின்றோம், உலமாக்கள், இயக்கங்களின் தலைவர்கள், வழிகாட்டிகள் என்ற பெயரிலே நபி அவர்கள் சொன்னது போன்று குலூபுஹும் குலூபு ஷயாதீன் ஃபீ ஜுஸ்மானில் இன்ஸ், அவர்களுடைய உள்ளங்கள் ஷைத்தானுடைய உள்ளங்கள், ஆனால் உடலை பார்த்தால் மனிதர்களுடைய உடம்பாக இருக்கும் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய மிக மோசமான தண்டனை அல்லாஹ்வுடைய வஹியாகிய குர்ஆனையும் சுன்னாவையும் தூய்மையோடு படித்து அந்த உண்மையை தானும் பின்பற்றி மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் தன்னுடைய ஒரு தண்டனையை ஏற்படுத்துவான். அந்த தண்டனை மனித ஷைத்தான்களாக இருந்தாலும் சரி, ஜின்களில் உள்ள ஷைத்தான்களாக இருந்தாலும் சரி, இவருக்கு இவருடைய வழிகேட்டிலே நெருங்கிய நண்பராக ஆகிவிடுவார்.
அவர்களிடம் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் உடன்பாடான கொள்கை இருக்காது. ஆனால் அவர்கள் நேர்வழி என்று நினைப்பார்கள். ஏனையவர்களையும் தங்களுடைய வழிகேட்டிலே வைத்துக் கொண்டு நேர்வழியிலே நடக்கின்றவர்களை, நேர்வழியின்பால் செல்லுகின்றவர்களை தடை செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இது அல்லாஹ்வுடைய மிக மோசமான தண்டனை. இந்த நிலையிலிருந்து அல்லாஹ் எம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அவனிடம் அதனிலிருந்து எம்மை பாதுகாக்க தேடுவோமாக. அதே போன்று சூனம் செல்லக்கூடிய ஒரே கூட்டத்திலே தூய்மையோடு அதிலே நாம் நுழைந்து முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அவனிடம் வேண்டுவோமாக. ஃபஸ்தகஃபிரு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம். الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فان خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اما بعد மீண்டும் நாம் முதலிலே நினைவுபடுத்திய அல்லாஹ்வுடைய அந்த வசனம் அல் குர்ஆனை நாம் இலகுபடுத்தி இருக்கின்றோம். உங்களிலே சிந்தித்து படிப்பினை பெறக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். இப்போது அதே 43 அத்தியாயத்தின் 30 முதல் 44 வரைக்கும் உள்ள வசனங்கள், இவற்றிலே 40 வசனத்தில் அல்லாஹ் கேட்கின்றான், அப அந்த துஸ்மியுஸ்ஸும் அவு தஹதில் உம் ومن كان في ضلال مبين செவிடர்களை கேட்கும்படி உங்களால் செய்ய முடியுமா? குருடனுக்கு நேர்வழி காட்ட முடியுமா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் தெளிவான வழிகேட்டிலே இருக்கின்றானோ அவனை நேர்வழியிலே எம்மால் செலுத்த முடியாது. அது நபியாக இருந்தாலும் சரி, குர்ஆன் இன்ன உண்மையை சொல்லுகின்றது என்று எடுத்து சொல்ல முடியும், அதற்கு விளக்கமான ஹதீஸ்களை எடுத்து அவர்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் தெளிவான வழிகேட்டில் செல்லுகின்ற ஒருவனை கூட எங்களால் நேர்வழி இது, இதிலே வந்து நடந்துதான் ஆக வேண்டும் என்று நேர்வழியை எங்களால் செலுத்த முடியாது. உங்களுக்கு நன்றாக தெரியும், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிறிய தந்தை இது சத்தியம் என்று நன்றாக அறிந்திருந்தாலும் வரட்டு கௌரவத்தின் காரணமாக ஊர் மக்கள் குறை சொல்வார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக சத்தியம் என்று தெரிந்ததன் பிறகு இதனை ஏற்றுக்கொள்ளாமல் மரணிக்கின்றார். இதே போன்று சில காரணங்களைத்தான் இந்த வசனங்களின் ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சத்தியம் அவர்களிடம் வந்தபோது அவர்கள் சொன்னார்கள், இது சூனியம், எனவே நாம் இதனை நிராகரிக்கின்றோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அவர்களிடம் வந்தது சத்தியம். இது ஒரு உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டு நபிமார்கள் சத்தியத்தை கொண்டு வந்து தெளிவாக காட்டிய போதும் இது சூனியம் என்றும், அல்லது அவருக்கு பைத்தியம் வந்திருக்கின்றது என்றும், அல்லது இவர் எதிர்காலத்திலே ஒரு ஆட்சியை அடைய விரும்புகின்றார் என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை சொன்னார்கள். எனவே நாங்கள் படிப்பினை பெற வேண்டும், குர்ஆன் அல்லாஹ் இலகுபடுத்தி இருக்கின்றான், குர்ஆனையும் குர்ஆனுக்கு விளக்கமான சுன்னா என்ற அந்த வஹியை அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் வஹியை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக நீங்கள் நேர்வழியில் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் நச்சாட்சியம் பகர்கின்றான். இந்த வஹியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்பது நபிக்கு மட்டுமுரிய கட்டளை அல்ல, உங்களுடைய சமூகத்தாருக்கும் இதே உபதேசம்தான். நாளை மறுமை நாளையில் நீங்கள் அனைவரும் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே
அல்லாஹ்வுடைய தண்டனைகளில், அதாவது வானிலிருந்து தண்டனைகளை இறக்கியிருக்கின்றான், பூமியிலிருந்து தண்டனைகளை ஏற்படுத்தியிருக்கின்றான். ஆனால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல் குர்ஆனை, அதற்கு விளக்கமான சுன்னாவை, அதிலே ஒரு ஆர்வம் இல்லாமல், அதனை படிக்காமல், அது சொல்லுகின்ற வாழ்க்கை முறையை தன்னுடைய வழிமுறையாக எடுக்காமல் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஷைத்தானை நண்பனாக்கி விடுவான். பிறகு அவர்கள் வழிகேடுகளை சரியென நினைத்து, நேர்வழியில் இருப்பதாக நினைத்து, இந்த சத்தியத்திற்கு எதிராகவும் செயல்படுவார்கள். இது அல்லாஹ்வுடைய தண்டனை, நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் அல் குர்ஆனையும் அதற்கு விளக்கமான உண்மையான ஹதீஸ்களையும் எடுத்து பின்பற்றி மக்களை அதன்பால் அழைக்கின்றார்களோ அந்த ஒரே கூட்டமைப்பு மட்டும்தான் சூனம் செல்லும். அவர்கள்தான் நேர்வழியில் இருக்கக்கூடியவர்கள். இதனை அல்லாஹ்வே சச்சான்று பத்திரம் வழங்குகின்றான். வழியை பின்பற்றுகின்ற நபியை பார்த்து வழி மூலம் இறக்கப்பட்டதை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் உறுதிப்படுத்துகின்றான். அதே நேரத்தில் வழியை பின்பற்றுகின்ற நபியை பார்த்து நீங்கள் நேரான பாதையிலே இருக்கின்றீர்கள் என்று சொல்கின்றான். அதே வழியை பின்பற்ற கடமைப்பட்ட நாங்கள் உல தூய்மையோடு குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும். யார் அதனை பின்பற்றுகின்றார்கள், யார் அதனை பின்பற்றவில்லை என்று மூன்றாவது நபருடைய செய்தி எங்களுக்கு அவசியமானதல்ல. அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடக்கூடியவர்கள் உலகத்திலே என்ன சோதனைகள் ஏற்பட்டாலும் இந்த வழியை மட்டும் தூய்மையோடு பின்பற்ற வேண்டும். அதனை பின்பற்றக்கூடிய ஒரே கூட்டமைப்பிலே இணைந்து சோனம் செல்லும் கூட்டமைப்பிலே ஒரு முஸ்லீமாக நாங்கள் மரணிக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ்விடம் நாம் வேண்டுவோமாக. எம் அனைவருக்கும் முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த வல்ல அல்லாஹ் தந்தருவானாக. سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله